அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏப்ரல் 19 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். நேற்று தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் வந்து என்னென்னா பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோவை இதுதான் நீங்கள் முத தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பிக்க கால அவகாசம் வந்து என்னதுன்னா நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. டெட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணாதவங்க போய் அப்ளை பண்ணிவிடுங்க. அதோட டேட் கால அவகாசம் வந்து என்னென்னா நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 26 தேதி வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீட்டிப்பு பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணாதவங்க போய் அப்ளை பண்ணிவிடுங்க. குரூப் 4 வந்து எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் 28 தேதி தான் வந்து என்னென்னா லாஸ்ட் டேட்டு. குரூப் 4 வந்து என்னென்னா ஏப்ரல் 28 வந்து லாஸ்ட் டேட்டு. டெட் எக்ஸாமுக்கு எப்போனா 26 தேதி. அப்ளை பண்ணாதவங்க போய் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். முதலாவதான நடப்பு நிகழ்வு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தினங்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. ஹெரிட்டேஜ் அப்படிங்கிறது நம்ம கலைச்சொற்களை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கலைச்சொற்கள் வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். 6 வகுப்புலேருந்து நம்ம 9 வகுப்பு வரைக்கும் கலைச்சொற்கள் வந்து பார்த்து முடிச்சிட்டோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். சரி, பார்க்கலாம். வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே. ஹெரிட்டேஜ்னா என்னதுன்னா பாரம்பரிய தினம். உலக பாரம்பரிய தினம் என்னைக்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 18 தேதி தான் வந்து என்னதுன்னா உலக பாரம்பரிய தினம் வந்து என்னதுன்னா கொண்டாடப்படுகிறது. ஓகே, இந்த பாரம்பரிய தினத்தோட கருப்பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மரபு மற்றும் பருவநிலையை வந்து குறிப்பதான் வந்து என்னதுன்னா இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டேயோட என்னதுன்னா கருப்பொருள். இந்த ஹெரிட்டேஜ் டே வந்து என்ன எதுக்காக கொண்டாடப்படுறாங்க அப்படின்னா நம்மளோட நினைவு சின்னங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேர்ல்டு ஹெரிட்டேஜ் டே வந்து கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்துக்குரிய கருப்பொருள் என்ன அப்படின்னா மரபு மற்றும் பருவநிலை ஆகும். அடுத்த நடப்பு நிகழ்வு என்னென்னா இராணுவ தலைமை தளபதியாகிறார் மனோஜ் பாண்டே. இந்திய இராணுவ படையின் தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரலாக மனோஜ் பாண்டே நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வந்து என்றைக்கு வந்து நியமனம் செய்கிறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மே 1 தேதி வந்து என்னதுன்னா இவர் வந்து என்னென்னா பதவியில் வந்து வகிக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னா நரவானே. இவர் தான் வந்து என்னதுன்னா பொறுப்பில் வந்து இருந்திருக்காரு. இவர் வந்து மே மாதத்தோடு முடிகிறனால அதுக்கடுத்து பொறுப்பை இப்போ ஏற்க போகிறவங்க யார் அப்படின்னா மனோஜ் பாண்டே. இவர் தான் வந்து என்னதுன்னா இராணுவ தலைமை தளபதி வந்து ஆகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகே, இவர் வந்து என்னதுன்னா 8th தலைமை தளபதியாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 29th தலைமை தளபதியாக மனோஜ் பாண்டே வந்து என்னென்னா நியமிக்கப்படுவதாக உள்ளன. ஓகே, இவர் வந்து எதெல்லாம் வந்து இருந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். நாடாளுமன்றத்தில் 2001 நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் எல்லை படைகளுடன் வந்து அதிக எண்ணிக்கையில் வந்து குவிக்கப்பட்டன. அப்போது வந்து இவங்க வந்து என்ன எந்த திட்டத்தில் வந்து இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பரக்ராம் என்ற பெயரிலான அந்த நடவடிக்கையின் போது பொறியாளர்கள் படை பிரிவில் வந்து மனோஜ் பாண்டே வந்து என்னதுன்னா தலைமை வந்து வகிச்சிருக்காரு. ஓகே, இந்த நரவானே இவர் வந்து என்னென்னா ஓய்வு பெற்றுட்டாங்க. இவர் வந்து என்ன எந்த பதவியில் வந்து வகிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முப்படை தலைமை தளபதியாக இருந்த விபின் ராவத் வந்து என்னதுன்னா டிசம்பரில் குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ வந்து என்னென்னா இந்த பதவி வந்து இன்னும் வந்து ஃபில் பண்ணவே இல்லை. அதனால 2nd முப்படை தலைமை தளபதியாக இந்த நரவானே இவர் வந்து என்னென்னா பதவி வகிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னதுன்னா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து முக்கியமானது என்ன இராணுவ தலைமை தளபதி ஆகிறார் யார் அப்படின்னா மனோஜ் பாண்டே. ஓகே, அடுத்தது ஓகே இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 15 தேதி. ஏப்ரல் 15 தேதி என்ன தினம் வந்து கொண்டாடப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கைகள் தினம் வந்து என்னதுன்னா கொண்டாடப்பட்டது. திருநங்கைகள் தினம் என்னைக்கு அப்படின்னா ஏப்ரல் 15 தேதி தான் வந்து என்னென்னா திருநங்கைகள் தினம். இந்த திருநங்கைகளுக்கான விருது வந்து கொடுக்கப்பட்டது. இந்த விருது வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மர்லிமாவுக்கு அப்படின்ற ஒருத்தவங்களுக்கு வந்து இருந்தால் இவங்களுக்கு தான் வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. திருநங்கைகளுக்கான சாதனையாளர் விருதாக வந்து என்னென்னா விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மர்லிமாவுக்கு வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 25 வந்து சேவை புரிந்ததுக்காக வந்து இவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக கல்லீரல் காப்போம்.
ஓகே, ஏப்ரல் 19ஆம் தேதி வந்து என்ன தினம் கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்லீரல் தினம் தான் வந்து என்னன்னா கொண்டாடப்படுகிறது. உலக கல்லீரல் தினம் வந்து என்றைக்கு கொண்டாடப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி தான் வந்து என்னென்னா கல்லீரல் தினம் கொண்டாடப்படுகிறது. இந்தியாவில் ஆண்டுதோறும் 100,000 பேரில் 22% பேர் கல்லீரல் நோயால் வந்து இறக்குறாங்க அப்படின்ட்டு உலக சுகாதார நிறுவனம் வந்து என்னென்னா தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் ஆண்டுதோறும் 10,000,000 மேற்பட்டவங்க வந்து என்னென்னா சிர்கோசிஸ் எனும் கல்லீரல் அழுகல் நோயால் வந்து என்னென்னா இறக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக பேரவையில் இன்று சட்டப்பேரவை வந்து என்னென்னா செவ்வாய்க்கிழமை வந்து என்னென்னா கூடியது. இப்போ அதுலேருந்து என்னென்னா இம்பார்ட்டண்டாக வந்து என்னன்னு சொல்லி பார்த்துருக்கீங்க அப்படின்னா இனிமேல் வந்து என்னென்னா குறிப்புகளை மட்டும்தான் வைத்து என்னென்னா பேச வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் அப்படின்னா சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அப்படின்ற சட்டப்பேரவை தலைவராக இருக்கக்கூடிய அப்பாவு வந்து என்னென்னா தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஓமலூர் தொகுதி எம்எல்ஏ ஆர் மணிங்கிறவங்க வந்து என்னென்னா தனது கையில் தட்டச்சு செய்து வைத்து இந்த காகிதத்தை பார்த்து படித்து கொண்டே இருந்தார். அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் மு அப்பாவு உறுப்பினர்கள் எழுதி கொண்டு வந்து அதை பேரவையில் அப்படியே படிப்பதை தவிர்க்க வேண்டும், இனிமேல் வந்து என்னென்னா கையில் வந்து குறிப்புகளை வைத்து கொண்டு மட்டும்தான் பேசி பழகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக சிறார்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை தடுப்பு இன்டர்போலுடன் கைகோர்த்த சிபிஐ. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சிறார்களுக்கு எதிரான சட்ட விரோதமாக உருவாக்கப்படும் ஆபாச படங்கள் குறித்த அனைத்து விவரங்களையும் அந்த வலைதளங்களை வந்து சேகரித்து வச்சுருக்காங்க. இது இன்டர்போலுடன் வந்து என்னென்னா கைகோர்த்துள்ள நாடுகளுக்கு அந்த தகவல்கள் வந்து என்னென்னா வழங்கப்படும். இந்த திட்டத்துக்கு பேர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் கார்பன், அதாவது சிறார்களுக்கு எதிரான ஆபாச படங்களை தடுப்பதற்கான திட்டம் தான் அது என்னதுன்னா ஆப்ரேஷன் கார்பன். இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ரேஷன் கங்காங்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தோம். என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் கங்கா அப்படின்னா என்ன திட்டம் அப்படின்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே போர் வந்து நடைபெற்று வந்துக்கிட்டு இருக்கு. அந்த போரில் வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களை மீட்பதற்கான திட்டம் தான் அது என்னென்னா ஆப்ரேஷன் கங்கா திட்டம். இது வந்து என்னென்னா ஆப்ரேஷன் கார்பன் கார்பன் திட்டம்னா என்னென்னா சிறார்களுக்கு எதிரான ஆபாச படங்களை தடுப்பதற்கான திட்டம். ஓகே, அடுத்த நடப்பு நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா தூய்மை இந்தியா திட்டம் பிரதமர் மோடி அவர்கள் வந்து பாராட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா முதல் தூய்மை இந்தியா திட்டம்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மனித கழிவுகளை வந்து மனிதர்களை அகற்றக்கூடாது அப்படின்றதுக்கான திட்டமும் அதுக்கப்புறம் ஏழை மக்களுக்காக வந்து என்னென்னா கழிவறைகள் வந்து கட்டித்தருவதற்கான திட்டமும் வந்து தான் என்னதுன்னா தூய்மை இந்தியா திட்டம். இதில் வந்து என்னென்னா பொதுமக்களோட பங்களிப்பு வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து ஒரு புதிய சக்தியை அளிக்கிறது அப்படின்ற மாதிரி என்னென்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக சீக்கிய குரு தேக் பகதூர் 400th பிறந்த தினம் செங்கோட்டையிலிருந்து பிரதமர் நாட்டுக்கு வந்து உரை. அதாவது சீக்கிய மத குரு தேக் பகதூரின் 400th பிறந்த தினத்தை முன்னிட்டு என்னைக்குன்னா ஏப்ரல் 21ஆம் தேதி வந்து என்னென்னா நடைபெறப்போகுது. இதில் வந்து என்னென்னா 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சீக்கிய குரு தேக் பகதூரின் 400வது பிறந்த தின நிகழ்ச்சி வந்து அவருடைய பிறந்த தினமாக ஏப்ரல் 21ஆம் தேதி என்று ஏற்பாடு செய்ய உள்ளது. இதில் வந்து என்னென்னா நரேந்திர மோடி அவர்கள் வந்து வந்து என்னென்னா உரையாற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட ஏப்ரல் 19ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் வந்து என்னென்னா முடிவடைஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் ஏப்ரல் 20ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.